கிரைஸ்தலார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த தினம் ஒரு கேள்விக்கு வரவேற்பதில் உங்களை மகிழ்ச்சியோடு கூட வரவேற்பதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை நன்றாக கவனியுங்கள். இந்த தினம் ஒரு கேள்வி நிகழ்ச்சி இந்த மாதம் ஜூலை மாதத்தில் யாத்திரையாகம புஸ்தகத்திலிருந்து மட்டும் கேட்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வருகை தாமதிக்குமானால் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து லேவியர் ஆகமத்திலிருந்து கேள்வி கேட்கப்படும். இந்த மாதத்துக்குள்ள நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அனுப்பின ஒவ்வொருவருக்கும் நம்ம பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி யோசித்து சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்திருந்தோம். ஆனால் ஏறக்குறைய 30 பேருக்கு மேலே சரியான பதிலை ஒவ்வொரு நாளும் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டெல்லாம் எங்களால் பிரிக்க முடியல. அதனால் இதில் ஏறக்குறைய விட்டு விடாமல் டெய்லி அல்லது கொஞ்சம் விட்டு விட்டு பதில் அனுப்பக்கூடிய ஏறக்குறைய 50 பேர் இருக்கிறார்கள். ஸோ இந்த 50 பேருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன வசனம் போஸ்ட் மூலமாக அனுப்பலான்னு முடிவு செஞ்சுருக்கிறோம். அதனால் வேணான்னு சொல்லாதீங்க. உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது ரெண்டுத்தையும் இன்னைக்கான பதிலோடு சேர்த்து கீழே எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு 9843849570 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கைக்கு வந்து சேர்றது போல் அந்த பரிசு பொருளை நான் அனுப்புகிறேன். ஒரு சின்ன கிஃப்ட் தான், அதை வாங்கிக்கோங்க. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆடையூரில் சியோன் ஜெப வீட்டிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியம் தொடர்ந்து வளர கர்த்தர் சகாயம் செய்ய ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நம்ம வேதத்தை ஆராய்வது எப்படி அல்லது தியானிப்பது எப்படின்னு சொல்லி 5 காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். முதலாவது அந்த அதிகாரத்தில் எந்தெந்த காரியத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க அல்லது யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு தியானிக்க சொல்லியிருந்தோம். ஒத்த வாக்கியங்கள் வருகிறதா அதை கேட்டிருந்தோம். அதுக்கு பிறகு வாக்கு தத்தங்களை ஆராயும்படியாக சொன்னோம். 4வது, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறாரா, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும்படியாக உன்னை ஒப்பு கொடு என்று சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு 5வதாக, நேற்று தினத்தில் தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதை கூட நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அது ரொம்ப நல்லது. இன்றைக்கு வேதத்தை எப்படி ஆராய்வது என்பதற்கான 6வது காரியம் 6வது பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த நீங்கள் படிக்கிற இந்த அதிகாரத்தில் நம்பர்ஸ் ஏதாவது வருகிறதா பாருங்க, எண்ணிக்கை. இந்த நம்பர்ஸ் வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. 1ஆம் நம்பர், நம்பர் 1, ஒரே தேவன். 2 பேர், அவசரம். 3, எனவே 3 திரியக தேவன். 4, ஒருமனப்பாடு. 5, கிருபை. 6, மனுஷீகம். 7, பரிபூரணம். இப்படி நிறைய நம்பர்ஸ் வந்து பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. அதனால் 10ஆம் நம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. 100 என்ற அந்த நம்பரை எடுத்துக்கினாக்கா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது, ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைந்தது. எனவே இப்படி 100 பற்றி 100 மடங்கு விளைந்தது, 1 30 60 100 பலன் தந்தது, 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தான், இப்படி அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற நம்பர்ஸையும் கூட நீங்கள் தியானம் பண்ணுங்க. அது எத்தனைன்றது கூட ஆண்டவர் அதற்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறார். ஸோ நேற்று தினத்தில் 5 கேள்வி அனுப்பியிருந்தோம். 21லிருந்து 25 வரைக்கும் பலிபீடம் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி அதில் இருக்கும். அதுக்கு 2 ஆன்சர் இருக்கிறது. 1 மண்ணினாலே, இன்னொன்று மரத்தினாலே. 2த்துக்கும் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. கர்த்தருக்கு சோத்திரம்.
இன்னைக்கு வந்து கேள்வி வந்து 26வது கேள்வியிலிருந்து 30வது கேள்வி வரைக்கும் அனுப்புறோம். நீங்க நிதானமா அவசரப்படாம அதை செலக்ட் பண்ணி எது ஆன்சர்னு சொல்லி எழுதி பக்கத்தில் ரெஃபரன்ஸோடு கூட நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது, நிதானமாக நீங்கள் அனுப்பலாம். இப்போ வாங்க இந்த க்வெஸ்சனை நம்ம பார்க்கலாம். க்வெஸ்சனை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இந்த க்வெஸ்சனை வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் வாசித்து எந்த ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு பொறுமையோடு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.